தேசிய கல்விக் கொள்கை. தேசிய கல்விக் கொள்கையினால் தொடங்கப்பட்ட திட்டங்கள். இக்கொள்கையால் சர்வசிக்ஷா அபியான், கரும்பலகை திட்டம், தேசிய தேர்வு பணி மற்றும் நவோதயா பள்ளி போன்றவைகள் உருவாக்கப்பட்டன. ஸோ தேசிய கல்விக் கொள்கை 1986 அது மூலமா சர்வசிக்ஷா அபியான், கரும்பலகை திட்டம், தேசிய தேர்வு பணி, நவோதயா பள்ளி இதெல்லாம் உருவாச்சு. தேசிய தேர்வு பணி, தேசிய அளவில் நாடு முழுவதும் கல்வி நிலையை பொறுத்து தேர்வுகளை நடத்தி வெவ்வேறு பணிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்தலை சில நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கும். ஸோ தேசிய அளவில் நாடு முழுவதும் கல்வி நிலையை பொறுத்து தேர்வுகளை நடத்திக்கிறதுக்கு வெவ்வேறு பணிகளுக்கு வெவ்வேறு ஆட்களை தேர்வு செய்யறதுக்கு இந்த நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கும். இந்த திட்டத்தின் மூலமா விரிவிலையாளர்களை தேர்வு செய்ய ஆராய்ச்சி படிப்பில் சேர விரும்புபவர்களுக்கும் மற்றும் ஆடை அமைத்தல், உணவு பதப்படுத்தல், ஓவியம் வரைதல், சிற்பம் வடித்தல் போன்ற திறன்களையும் கண்டறிய இந்த தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவோருக்கு பல்வேறு பணிகளில் அமர்வதற்கு உரிய தகுதி சான்றிதழை வழங்குவதற்கு இந்நிறுவனங்கள் உதவுமாறு அனுமதி அளிக்க இக்கொள்கை உதவியது. ஸோ இந்த திட்டத்தின் மூலமா பார்த்தீங்கன்னா விரிவுரையாளர்களை தேர்வு செய்யறது, ஆராய்ச்சி படிப்பில் சேர விரும்புவர்களுக்கு அந்த மாதிரி ஓவியம் வரைதல், சிற்பம் வரைதல் அந்த மாதிரி தேர்வுகள்லாம் கலந்து கொண்டு அவங்களுக்கு உரிய தகுதி சான்றிதழை வழங்குறதுக்கு இந்த நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கிறது இந்த கொள்கை உதவிச்சு, தேசிய கல்விக் கொள்கை. மேலும் நாடு முழுவதும் பொறியியல் படிப்புக்கும் மருத்துவ படிப்புக்கும் நுழைவுத் தேர்வை பொதுவாக நடத்துவது என்றும் இக்கொள்கையின் மூலம் முடிவெடுக்கப்பட்டது. ஸோ நாடு முழுவதும் பொறியியல் படிப்புக்கும் மருத்துவ படிப்புக்கும் நுழைவுத் தேர்வு பொதுவாக நடத்துறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க, நீட் எக்ஸாம் மாதிரி.